நேர்கள் அனைவருக்கும் ருஷனுசி அன்பான வணக்கங்கள் ஓலா கேப் ஊபர் கேப் போன்றவற்றில் வேலை பார்க்கக்கூடிய டிரைவருங்கனால சில பெண்களுக்கு வந்து சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு அது சில இடத்துல கேஸாகவும் ஃபைல் பண்ணியிருக்காங்க அதை பற்றின சில நியூஸ்லாம் வந்திருக்கும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஏன் சில இடங்களில் வந்து கோர்ட்டுக்கெலாம் கேஸ் போய் அதனால சில கண்டிஷன்ஸ்லாம் கூட இந்த ஓலா ஊபர் கம்பெனிக்கெலாம் வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் இது வரைக்கும் நடந்துகிட்டு இருந்தது தகவல்கள் ஆனால் இங்கே பெங்களூரில் சில நாட்களுக்கு முன்னாடி அந்த ஓலா கேபில் ஒர்க் பண்ணக்கூடிய டிரைவருக்கு ஏற்பட்ட ஒரு பரிதாபமான சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பெயர் சோமசேகர் பெங்களூரில் அந்த ஓலா கேப் வந்து ஓட்டிகிட்டு இருக்காரு அடுக்கோடி அப்படின்ற பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை நவம்பர் முப்பதாம் தேதி இரவு பதினோரு மணி அளவில் வந்து ஒரு பிக்கப் வருது அவருக்கு அவர் வழக்கமாக தன்னுடைய பயணிகளை எப்படி கூட்டிகிட்டு விட்றாரோ அது மாதிரி இது ஒரு டிராப் ஆகிருக்கும் அப்படின்னு தாங்க அதை போயிருப்பார் ஆனால் கண்டிப்பாக அவர் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு மோசமான ஒரு பயணமாக இது அமைஞ்சிருக்கும் அவர் நினச்சி பூவாக பார்த்துருக்க மாட்டார் அவங்க போய் அவங்கள பிக்கப் பண்ணுறாரு அடுக்கோடின்ற பகுதியில் ஒரு நாலு பேர் அவர் காரில் ஏறுறாங்க அங்கேருந்து தொம்மசந்திரா அப்படின்ற பகுதி தான் அவங்க போ போக வேண்டிய லொக்கேஷன் அந்த லொக்கேஷன் கிட்ட போயிட்டு இருக்கும் திடீர்னு அந்த நாலு பேர்ல ஒரு ஆள் அவரோட கழுத்துல கத்தியை வச்சு மிரட்டுறாங்க மிரட்டி கார் அந்த லொக்கேஷனை தாண்டி வேற இடத்துக்கு அப்படியே டிரைவ் பண்ண சொல்றாங்க அவரும் வேற வழி இல்லாம டிரைவ் பண்ணிட்டே இருக்காரு இந்த சூழ்நிலையில அவர்கிட்ட இருந்து ஏடிஎம் அவரோட பின் நம்பர் எல்லாத்தையும் பறிச்சுக்கிறாங்க பறிச்சுட்டு அவர் இருந்து எவ்வளோ பணம் இருக்குதுன்னு எடுக்க முயற்சி பண்ணப்போ வெறும் ஒம்பதாயிரருவா தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இல்லை இந்த அமௌண்ட் பத்தாது இன்னும் எங்களுக்கு அமௌண்ட் வேணும்னு சொல்லி அவரை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அவர் வேறு வழி இல்லாமல் தன்னோட பேடிஎம்மில் இருந்த இருபதாயிரரூவா பணத்தை தன்னுடைய நண்பருக்கு அனுப்பிச்சு திரும்பவும் அந்த நண்பர்கிட்ட சொல்லி தன்னுடைய அக்கௌண்ட்டுக்கு பணமாக அனுப்ப சொல்லியிருக்காரு அந்த பணம் வந்த பிறகு அந்த இருபதாயிரத்தையும் சேர்த்து மொத்தமாக இந்த நாலு பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்டாங்க எடுத்துகிட்டு அதோடு அவரை விடலைங்க அங்கேருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் வரைக்கும் அவர் அப்படியே டிரைவ் பண்ணி அந்த சிட்டியெல்லாம் தாண்டி சன்னபட்னா அப்படின்ற பகுதிக்கு போயிருக்காங்க அங்கே ஒரு லாஜில் ரூம் போட்டு அங்கேயும் இவரை வச்சு மிரட்டி அப்படியே அவரை லாக் பண்ணியே ஒரு பிளாக்மெயில் பண்ண பொசிஷன்லேயே அப்படியே வச்சுருக்காங்க அங்கே போனதுக்கப்புறமாதிரி இதோட இந்த டார்ச்சர் முடிஞ்சிருக்கும் இவர் தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிருப்பாரு ஆனால் அதுவும் நடக்கலை அங்கேயும் அவரை சித்திரவதை பண்ணது மட்டும் இல்லாமல் மேலும் ஒரு செயல் பண்ணியிருக்காங்க அந்த டிரைவருடைய மொபைல் ஃபோன்லேருந்து அவருடைய ஒய்ஃபுக்கு வீடியோ கால் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோ காலில் இவர் மேலே கத்திய வச்சு இவங்க மிரட்டி அந்த வீடியோ கால்லேயே அவங்க துணியெல்லாம் வந்து அவழ்க்க சொல்லி கட்டாயப்படுத்தியிருக்காங்க அவருடைய ஒய்ஃபும் வேறு வழி இல்லாமல் தன்னுடைய கணவரை காப்பாற்றுறதுக்காக அப்படி ஒரு செயல் பண்ண வேண்டியதாக இருக்குது இதை வந்து அவங்க ரெக்கார்டும் பண்ணியிருக்காங்க ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்திருக்காங்க எதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் பண்ண இந்த சம்பவம்லாம் நீ வெளியே சொல்லக்கூடாது போலீஸில் சொல்லக்கூடாது அப்படி சொன்னின்னா உன் ஒய்ஃபோட இந்த வீடியோ ஆன்லைனில் அப்லோட் பண்ணிடுவோம் அப்படின்னு இவரை மிரட்டியிருக்காங்க ஒரு வழியாக எப்படியாவது இவங்ககிட்ட இருந்து தப்பிச்சா போதும் அப்படின்ற ஒரு தான் அந்த சோமசேகர் இருந்திருக்காது எங்கே என்னையை கொன்றுவாங்களோ அப்படின்னு கூட அவர் பயந்துருக்கார் இதையெல்லாம் கடந்து மறுநாள் சனிக்கிழமை காலைல ஒரு ஒம்பது மணி அளவில் அவரை மட்டும் தனியாக விட்டுட்டு இவங்க நாலு பேரும் வெளியே போயிருக்காங்க அப்போ இவர் ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரி டாய்லெட் குள்ளே போயிட்டு அங்கேருந்து ஜன்னல் வழியாக தப்பிச்சு வெளியில் வந்து சன்னப்பட்டினாவில் இருக்க பக்கத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அதன் பிறகு போலீஸார் நடவடிக்கை எடுத்து ஓலா கம்பெனி கிட்டே கேட்டு அவங்கள ட்ரேஸ் பண்ணி அந்த பயணம் பண்ணதில் ரெண்டு பேர் ராபின் மற்றும் அருண் அப்படின்றவங்கள ட்ரேஸ் பண்ணி கைது பண்ணியிருக்காங்க மேலும் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய இரண்டு பேரை வந்து போலீஸார் தேடிட்டு இருக்காங்க இந்த சம்பவம் குறித்து ஓலா கம்பெனியிலருந்து கடந்த திங்கட்கிழமை ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க இது வந்து எதிர்பாராமல் நடந்த சம்பவம் இந்த சம்பவத்துக்கு நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் மேலும் அந்த டிரைவருக்கும் அவங்களுடைய ஒய்ஃபுக்கும் வந்து எல்லா வகையிலையும் எந்த லெவலுக்கும் நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ண தயாராக இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க மேலும் போலீஸாருக்கு இந்த இன்வெஸ்டிகேஷன் தொடர்பாக எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் உடனுக்குடனே ஓலா கம்பெனிலேருந்து நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இதெல்லாம் அவங்க சொல்லியிருந்தாலும் இது வந்து அந்த கம்பெனியோட கடமை ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்கன்னா அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு தேவையான தகவலை கொடுக்க வேண்டியது அந்த கம்பெனியோட கடமை இது அவங்க சொல்கிறதுனால ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது எங்கேயோ இருந்து வந்து வெறும் கமிஷன் அப்படின்றத மட்டும் ஐடியாவாக வச்சுக்கிட்டு இருந்தும் கமிஷன் வாங்கிக்கிறாங்க டிரைவர் சைட்ல இருந்தும் கமிஷன் வாங்கிக்கிறாங்க மொத்தத்தில் நீங்கள் ஒரு இடத்துக்கு போறதுக்கு போகிறதுக்கு நீங்கள் டேரெக்டாக அந்த டிரைவர்கிட்ட பேசுனீங்கன்னா கூட அதே கேஷ் தான் இருக்கும் ஆனால் இப்போ அந்த கேஷ் வந்து நீங்கள் இவங்கள்ட்ட கொடுத்து டிரைவர் இவங்கள்ட்ட இருந்து வாங்குறதுல இந்த சைடு இருந்து இந்த சைடு இருந்து ரெண்டு சைடு இருந்தும் அவங்க கமிஷன் வாங்கிட்டு அந்த கம்பெனி நல்லா லாபகரமான கம்பெனியாக செயல்பட்டு இருக்கு ஓலா மற்றும் ஊபர் போன்ற கம்பெனிங்க வந்து சொந்தமாக வண்டி வச்சுக்கக்கூடாது லீஸுக்கும் வண்டி வச்சிருக்கக்கூடாது எல்லா வண்டியிலையும் ஜிபிஎஸ் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற நிறைய கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் இங்கே கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறிங்க நம்ம ஊரில் பெட்ரோல் விலை படிப்படியாக ஏறிட்டே போயிட்டே இருந்தது அந்த சமயத்தில் கூட அதில் இருக்க டிரைவருங்களுக்கு அந்த கம்பெனியிலிருந்து எந்த ஒரு நியாயமான பணம் வேண்டியது வரவே இல்லை அவங்க பழைய ரேட்டுக்கே ரொம்ப கம்மியான ஒரு ரேட்ல தான் வந்து ஓட்டிட்டு இருந்தாங்க அதையும் தாண்டி ஒரு ஓலாவோ இல்லை ஊபரோ ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு டிரைவர் ஒரு பிக்கப் வருது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடுது அந்த கஸ்டமர் சைடே கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கேன்சல் ஆன பிறகு அந்த ட்ராப் லொக்கேஷன் எங்கே இருந்ததோ அந்த லொக்கேஷன் பக்கம் இந்த டிரைவர் வந்து போயிருந்தாருன்னா அதை அவங்க செக் பண்ணி அவருக்கு கால் பண்ணி நீங்கள் எதுக்கு அந்த பக்கம் போனீங்க நம்ம கம்பெனி மூலமாக வந்த ட்ரிப்பை கட் பண்ணிட்டு நீங்கள் பர்சனலாக அந்த ட்ரிப்பை கூட்டிகிட்டு போனீங்களான்னு கேட்குற அளவுக்கு அந்த அதிகாரிகள்லாம் வந்து செயல்பட்டு இருக்காங்க ஆனால் இந்த சம்பவத்தில் இந்த சோமசேகர் அவர்களுடைய வண்டி லொக்கேஷனை தாண்டி இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும் அவங்க ஏன் அதை கண்டுபிடிச்சு ஏன் கேட்கல அப்போ ஒருத்தர் வந்து ஒரு பேசஞ்சர் வந்து லொகேஷனை விட்டு அதிகமாக போறான்னா அவங்களுக்கு பணம் வருது ஓகே நல்லது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கூட அவங்க விட்டுருக்கலாம் நம்ம இந்திய அரசு ஓலா ஊபர் போன்ற நிறுவனங்களோட கட்டமைப்பு மற்றும் விதிமுறைகளை ஒழுங்குபடுத்தணும் அப்படின்ற கோரிக்கையை முன்வைத்து மேலும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது த நியூஸ் டீம் நன்றி வணக்கம்